தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரினாலே ஆமேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி ஓய்வு நாளின் வழிபாட்டிலே பங்கேற்கும்படியாக வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே காணொலி காட்சி வழியாக இணைந்து இந்த வழிபாட்டில் நாம் பங்கேற்க இருக்கிறோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் பரஞ்சோதியே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதிசயமாய் அற்புதமாய் நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கு பண்ணி உம்முடைய காருணியம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொண்டு சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஈவாக அருளி செய்தமைக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர செலுத்துகிறோம். திருச்சபையாக குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்கிற இந்த ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாக இறங்கி வருவதாக. நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் நாங்கள் உம்மை பற்றி தியானிக்கிற தியானம் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷித்த வண்ணமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் ஏறெடுக்கிற திருமண அறிக்கை மணமக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற டாக்டர் ஆல்ட்ரிங் டாக்டர் லின்சிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் நீருடைய சன்னிதானத்தில் இணைக்க சித்தம் கொண்டீர். உம்முடைய தயவு உம்முடைய வழி நடத்துதல் நாங்கள் முழுமையாக குடும்பமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜப நேரமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படியாய் எல்லாவற்றையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவருமாக இணைந்து ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்று உண்டாக அலங்கார வாசலாலே என்கிற பாமாலே நாம் இணைந்து பாடுவோம்.
சற்றுநேரம் நாம் இருக்கின்ற இடங்களிலேயே கண்களை மூடியோம் அல்லது முழங்கால் படிட்டோ அமைதியாக நம்முடைய வாழ்வின் நிலையை நாம் ஆராய்ந்தறிவோம். இறைவனுக்கு எதிராக நாம் நடப்பித்த தவறுகளை பிழைகளை குற்றங்களை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்தருளும்படியாய் நம்முடைய தவறுகளை இறைவன் மன்னிக்கும்படியாய் நாம் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் ஆண்டவர் பாவம் மன்னிப்பு அருளுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் உள்ளங்களை இருதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், உம்முடைய கூலிக்காரர் ஒருவர் ஆக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாமே ஏமாற்றுவர்களாயிருக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா விதமான தீமை நம்மை விட்டு நீக்கி நம்மை கழுவுவதற்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் ஆண்டவர் நம்பத்தக்கோரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய குற்ற நிலைகளை நாம் உணர்ந்தவர்களாக ஆயக்காரனுடைய ஜபத்தை நாம் 3 முறை சேர்ந்து சொல்வோம். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை அருளுகிறார். அவர் அருளும் பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவம் நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அப்படி திருப்பெயரும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க முறையாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் ராஜாக்களின் 2 5 அதிகாரம் 1-14 வரை. 2 Kings 5:1-3. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணியிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6,000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவரும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான்.
இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீ உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவிடத்தில் எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆத்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் என்று ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2 வேதபாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17 வசனங்கள் 16-31 வரை. அப்போஸ்தலர் 17:16. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சண்டை வழிகளில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்டோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப்போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்கிறார் என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி எனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். வாசிக்க வேண்டிய 2 பதமாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட 3 சங்கீதங்களின் புஸ்தகம் 67 சங்கீதம்
ஒன்று முதல் கடைசி முடிய சங்கீதங்களின் புஸ்தகம் 67வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் கடைசி முடிய நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணையும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்பது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 13 அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13 அதிகாரம் 31 வசனம் முதல் 33 வசனம் வரை. கடுகு விதை, புளிப்பு மாவு உவமைகள். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் பொழுது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்காக செய்தி கொடுக்கிற அடியாரை கர்த்தர் பயன்படுத்தும்படிக்காய் ஒரு நிமிடம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், உம்முடைய மெல்லிய சத்தம், உயிருள்ள வார்த்தைகள் உம்முடைய அடியார் மூலமாய் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டுமாய், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு அது ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் நீர் சொன்ன வார்த்தையின்படி, எந்த ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்ன வார்த்தையின்படி 100 மடங்கு பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கணும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த நாளின் கடவுளுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய திருச்சபை உறுப்பினரும் ஐஎம்எஸ்னுடைய தலைவருமாக இருக்கின்ற அருள் திரு சவுந்தர பாண்டியன் ஆயர் அவர்களை கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நம் அனைவரின் சார்பாய் அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய இல்லங்களில் தேவனோடு தகப்பனே, இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள் எங்களோடு பேசுங்கப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பன. கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்திருக்கீங்க. இந்த வருஷத்தில் 7 மாதங்களை முடித்து 8வது மாதம் கடைசி பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள் 5வது வாரத்தின் முதல் நாளுக்குள்ள உமக்கு பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பன. ஒரு விசை கூட நீர் எங்களுக்கு தகப்பன. கிட்டத்தட்ட 24 வாரங்கள் தகப்பனை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகலப்பா, வீட்டில் இருந்தபடியே மே ஆராதிக்கிறோம் தகப்பன. ஒரு விசை கூட உங்களுடைய வார்த்தை எங்களோடு வரட்டும் தகப்பனை நோக்கி பார்ப்பாம்மா.
ஹல்லேலூயா 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 அரசாங்கத்துடைய சட்டங்களின்படி நாங்கள் இந்த காலை வேளையிடும் எங்கள் வீட்டில் இருந்தபடியே தகப்பன உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பன. ஒவ்வொரு நிலையிலும் கிருபை எங்களோடு வரட்டும், உம்முடைய வார்த்தை எங்களோடு வரட்டும் தகப்பன. இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ செய்திகள் கேட்டோம், எவ்வளோ ஆராதனையில் கலந்து கொண்டோம் வீட்டில் இருந்தபடி நெட்டில் தகப்பன. இது எங்கள் திருச்சபையின் மூலமாக நடக்கிற இந்த ஆராதனை நாங்கள் பங்கு கொள்கிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் தியானங்களும் சொன்னதில் பிரியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தென்னிந்த திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரம் கிருஷ்ணர் ஆலயத்தின் திருச்சபை மக்களாகி உங்கள் யாவரையும், மற்றும் நம்மோடு இணைந்திருக்கிற ராஜா சண்ம நகர், மாத்தூர், அற்புதர் இயேசு ஆலயம், கார்கில் நகர் யூப்ளி திருச்சபை மக்களாகி உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட நம்முடைய தென்னிந்த திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பல் சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் த மல்டிஃபைட் சொசைட்டி. இந்திய தேசம் என்பது அநேக மொழிகளால், அநேக இனங்களால், அநேக மதங்களால், உலகத்தில் இல்லாத அளவிற்கு அநேக மதங்களால், அநேக கலாச்சாரங்கள் இணைந்த பகுதியில் கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவம் இந்திய சமுதாயத்தில் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரலாற்றை உருவாக்கின இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாலே கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து கூட வாழ்ந்த அவருடைய சீஷரில் ஒருவான தோமா அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க, இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அதற்கு முன்னால் எஸ்தர் தரியுராஜா ஆண்ட காலத்தில் இந்திய தேசம் முதல்ல வந்திருக்கு. அப்படிப்பட்ட பழம்பெரும் இந்திய தேசத்தில் பழம்பெரும் கிறிஸ்தவ சமுதாயமும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ சமுதாயமாக நாம் இந்த மக்கள் மத்தியில் எப்படி இருக்க வேண்டும், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலை டெக்ஸ்ட் நான்கு பகுதியும் ஒரு சிறப்பான ஒரு பகுதி, நான்கு பகுதியும் ஒரு சிறப்பான ஒரு பகுதி. கடந்த நாளில் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் வந்த ஒரு ஒரு பரவல் எல்லாத்துக்கும் வந்துச்சு வைரஸ் மாதிரி. பாம்பே பட்டணத்தில் ரெண்டு மெட்ரிகுலேஷன் டீச்சர் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க, குறிப்பிட்ட இடம் வந்தோடனே இறங்குறாங்க, இறங்கணும்னு ஆட்டோ போயிடுச்சு. அவங்க அந்த ஆட்டோவில் என்ன எடுத்துனாங்க, அவங்க ஸ்கூலுக்கு அந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய சேலரி 25 லட்சம் ரூபா அந்த ஆட்டோவில் கொண்டு வராங்க, 25 லேக்ஸ் கேஷ் ஆக்கி கொண்டு வராங்க. இன்றைக்கி தான் ஆன்லைன் பேமெண்ட்டு, கேஷ் கையில் கொடுத்தா செல்லாது, அக்கௌண்ட்டில் போடணும் இந்திய அரசாங்கத்துடைய சட்டம். அந்த சட்டம் வர்றதுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் 25 லேக்ஸை ஆட்டோவில் விட்டுட்டு இறங்கிட்டாங்க, ஆட்டோ போயிட்டு.
அதாவது ரொம்ப டிராஃபிக் நெரிசல் மிகுந்த பகுதி பாம்பே. ஆட்டோ வேகமாக போயிடுச்சு, பணம் போயிட்டு என்ன தெரியும்னு தெரியல. அந்த பள்ளியுடைய செக்ரட்டரி கரஸ்பாண்ட் வந்து நிற்கிறாங்க, 25 லேக்ஸ் நீ இழந்துட்டு ஆட்டோவில் விட்டுட்டோம், ஆட்டோ போயிடுச்சு என்ன சரியும் தெரியல. ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ஒருவேளை அவங்களோட ப்ராஃபிடமெண்ட் எடுத்தால் ஆளுக்கு ஒரு 2 லேக்ஸ் ஆர் 3 லேக்ஸ் இருக்கும். அந்த கரஸ்பாண்ட் ரொம்ப கண்ணீரோடு என்ன சரியும் தெரியல. அப்படி அவங்க இருக்கிற சூழ்நிலையில் 1 ஹவரில் அந்த ஆட்டோ திரும்ப அவங்க பள்ளிக்கு வருது, வந்து அந்த பணத்தை கொண்டாந்து அந்த கரஸ்பாண்ட்டை கொடுக்குறாரு. ஐயா, உங்கள் பள்ளியை சேர்ந்தவர்கள் யாருன்னே தெரியாது, ஏறினாங்க, குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே இறங்கிட்டாங்க, எனக்கு வாடகை கொடுத்துறாங்க, போயிட்டேன். நான் போயிட்டு அடுத்த ஆளை வண்டியில் ஏற்றுறப்போம் வண்டியில் இவ்வளோ இந்த பணம் இருக்குது, இந்த மூட்டை இருந்தது கொண்டு வந்தேன். அவர் முன்னாலே பிரிக்கிறார், சரியாக இருக்குது, 25 லேக்ஸ் பேங்கில் கொடுத்த டெனாமினேஷன். அப்பொழுது அந்த கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி கேட்குறாரு, இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி என்கிட்ட திரும்ப வந்தீங்கன்னு கேட்குறாரு. அந்த வந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு படிக்கிறப்போ மார்க் 12:29 சொல்கிறாங்க, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டுட்டு 2வது ஸ்டெப் சொல்கிறாங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவதுள்ள பிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஒருவேளை 25 லட்சங்கிறது இங்கே இருக்க வேலை செய்கிற ஒரு 100 டீச்சர்ஸுடைய சேலரி, நான் ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டா இந்த நூறு பேருடைய நிலைமை என்ன ஆகும், இது நான் படித்த பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அதனால் அந்த பணத்தை கொண்டாந்து நான் கொண்டு வந்துட்டேன். அந்த செக்ரட்டரி அந்த தாளாளர் ஒரு நிமிடம் அப்படியே சிந்தனை பண்ணார். அதுக்கு முந்தின வாரம்தான் பல வாரங்களாக அந்த பள்ளியில் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வாரத்தில் தான் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, மதத்தை பரப்ப வந்திருக்கீங்களான்னு அந்த செக்ரட்டரி அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்குற கிடியோன் இன்டர்நேஷ்னல் அந்த அந்த மக்களை ஸ்டாப் பண்ணிட்டார். உள்ளே உடலை உள்ளே வரக்கூடாது, எந்தவித பலங்கரமாக கண்டிஷன் பண்ணி திட்டி அனுப்பிட்டார். ஆனால் அவர் எந்த புத்தகத்தை வேண்டானாரோ அதே புத்தகத்தை படித்த பிறகுதான் அவன் மனிதனாக மாறினான். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் என்பது கிறிஸ்டின் பிரசன்ஸ் இன் த மல்டிஃபைட் சொசைட்டி, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? 2 Kings chapter 5 சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெண் அடிமையாக போனால், வீடு பெருக்கிறதுக்கு போனால், மாட்டுத் தொழுவந்தால் மாட்டுத் தொழுவை கழுவிருப்பா, சாணி எழுதி போட்டிருப்பா, இல்லை பாத்ரூமை கழுவிருப்பா. ஆனால் போன இடத்துல என்ன பண்ணுறா பாருங்க, தன்னுடைய அடிமைத்தனத்தை நினைக்கல. ஆண்டவர் தனக்கு கொடுத்த அற்புதத்தை, ஆண்டவர் தனக்கு கொடுத்த வேலையை, மத்தேயு 28:15 சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமார பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் சகல. அப்போ அந்த அம்மா அந்த பொண்ணு போன வேலையை கரெக்டாக செஞ்சிச்சு. அவருடைய பலவீனத்தை பார்த்து, நீர் எங்களுடைய தேசத்தில் தீர்க்க தரிசி இருக்கிறார், அங்கே போங்க, இஸ்ரேல் தேசத்தில் தீர்க்க தரிசி இருக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் போனார், ராஜா ராஜாட்ட அனுப்புனா, ராஜா சட்டையை கிழிச்சார், அதெல்லாம் தப்பாக நடந்திருக்கு. நாகமான் போய் ராஜாடா சொன்னால் சரியாக சொன்னார், அந்த பெண் இன்னென்ன விதமாய் சொல்லுகிறாள். அதுக்கப்புறம் அது அற்புதம் கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் நானும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவற்றை எவ்வளவோ அற்புதத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவற்றை எவ்வளவோ அதிசயங்கள் அடையாளங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா 1919 வர்றப்போ, மிஷினரிஸ் வர்றப்போ, இன்னைக்கு கொரோனா இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்தது காலரா. எத்தனையோ மிஷினரிகள் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு கொரோனா பேஷண்ட் பக்கத்தில் போனால் நம்ம ஓடுறோம், ஏன்னா நமக்கு கொரோனா வந்துடும். அன்னைக்கு அதே மாதிரி தான் காலரா, யார் வீட்டுக்குள்ளே வந்ததோ அவங்க அத்தனை பேரும் செத்து போவான், கூட்டம் மொத்தமாக அள்ளிட்டு போனாங்க செத்து போனவனை. ஆனால் மிஷினரிஸ் அன்னைக்கு வந்த மிஷினரிஸ் அன்னைக்கு கொரோனாக்கு அவங்க கால்ராக்கு ஒரே மருந்து, என்ன மருந்து கொடுத்தாங்க, கிரேப் ஜூஸும் சுகரும் கொடுத்தாங்க, சர்க்கரையும் திராட்சை ரசமும் கொடுத்தாங்க. அது கூட நமக்கு தெரியாது. இன்னைக்கு கொரோனாக்கு அவ்வளோ சிம்பிள் மருந்து தான் எங்கேயோ இருக்குது, அது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பணியை இந்த பல்சமய சமுதாயத்தில் செய்ததால் அந்த கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த கிறிஸ்தவத்தை, இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும்
அப்படிப்பட்ட மக்களாய் அந்த கிறிஸ்தவத்தை சரியாக பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பெற்ற அற்புதத்தை வாங்கி கொண்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பரலோகத்துக்கு போகணுங்க, பிரசங்கம் பண்ணி ஆகாதானே போக வேண்டாம், அந்த சாபம் எனக்கு வேண்டாம். 2 கொரிந்தியர் 9 சொல்லுவாங்க. இன்னும் ஞான பவுலடிகள் சொல்லாமல் ஞானப்பால் குடிக்கிறவங்களாகவே இருக்கும். ஏன்னா பிரசங்கம் பண்ணால் பிரசங்கம் பண்ணுறலாம் ஜெய இங்கே போயிடுவானா நரகத்துக்கு, கேட்குறவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களாம். அதனால நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் கொடுத்த வேலையில் அழகாக ஒரு அம்மா, ஒரு தமிழ் பண்டிட்டு அரக்கோணத்தை சேர்ந்தவர்கள் கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, கேளுங்கள் ஒரு அருமையான வார்த்தை, 6 நிமிஷம் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க ஒரு தமிழ் பண்டிட். நான் ஒர 20 தடவை கேட்டேன் அந்த மெசேஜ். கொடுத்த விதை அந்த சீடு நல்ல நிலத்தில் விழுந்துச்சு, அழுகிச்சு, கனி தந்தது. நாம் கிடைச்ச வேலையில் கனி தருகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் பின்னால் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலரில் அந்த மகள் கனி தந்தால் பெரிய மரமாய் மாறிச்சு, கடுகு விதை அது கீழே விழுந்துச்சு. மத்தேயுவில் நம்ம மேத்தியு 13 வாசிக்க கேட்கிறப்போ கீழே விழுந்துச்சு, அந்த கடுகு பெரிய மரமாச்சு, நிழல் தந்துச்சு, விதை பலன் தந்தது. நமக்கு இன்னைக்கு எனக்கு வயசு 60, என்னுடைய மகனுக்கு இன்னைக்கு பேன்ஸ். ஒருவேளை உங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இதற்கு நாம் நன்றியுள்ள மக்களாய் இந்த சமுதாயத்தில் அந்த பணியை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை, அந்த காஸ்பல் ஒர்க்கை நாம் சரியாக செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி சரியாக செய்யலைன்னா ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த சமுதாயம் என்பது இன்னைக்கு நிறைய மிஷன்ஸ், ஒருவேளை சென்னை பேராயத்து சார்பாக தடா பகுதியில் ஒரு 7 கிராமங்களுக்கு தென்னிந்த திருச்சபை, சென்னை பேராயம், நேதாஜனர் குருசேகரத்து மூலமாக முன்னால் போய்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே இருக்க கேட்டகிஸ்ட், நான் இப்போ இருக்கிற குருவானவர், அங்கே இருக்க மிஷினரிஸ், சென்னை பேராயம் மிஷினரிகள் கடந்து போகிறோம். அந்த பகுதியில் பாருங்கள், ஒரு 7-8 கிராமங்களை நாங்கள் சந்திப்போம். அவங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. நம்ம ஒரு கேஎஃப்சியில் போய் சாப்பிட, ஒரு வேளைக்கு சாப்பிட 3000, கேஎஃப்சிலையோ மேரி ப்ரௌன்லையோ ஒரு வேளை சாப்பிட 3000-5000. அவங்களோட வீட்டோட விலையே 3000-5000, வீடே அவ்வளோதான். எந்தவித வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த மக்கள். ஸ்கூலுக்கு போகல. அங்கே போய் அந்த மிஷினரிகள், நம்முடைய பேராயத்துடைய மிஷினரிகள் போய் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்கிறப்போ அந்த பிள்ளைங்க ஓடிடும். ஆனால் அவங்க பிடிச்சிட்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் இன்றைக்கி உயர்ந்த நிலையில் காணப்படுகிறார்கள். நான் இந்திய மிஷன் சங்கத்துடைய பிரசிடெண்டாக இருக்கிறேன். இந்தியா முழுவதும் 24 மாநிலங்களும் கடந்து போயிருக்கிறேன். நிறைய கிராமங்களில் இன்னும் நிறைய மக்கள் ஆடை இல்லாமல் இருக்காங்க. நம்ம 180 வருஷத்துக்கு முன்னால் ஆடை இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி இந்தியாவில் நிறைய கிராமத்தில் ஆடை இல்லாமல் இருக்காங்க, கரண்ட் இல்லாமல் இருக்காங்க, ரோடு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து போன மிஷினரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்களுக்கு முதலாவது கல்வி பணியை செய்கிறார்கள், உணவு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயேசு திரளான மக்களை பார்த்த பொழுது, இந்த மக்களை பார்த்தபோது உணவு தான் கொடுத்தார். நீ ஞானஸ்தானம் வாங்கு, வெள்ளை பேண்டு வெள்ளைச்சட்டை போட்டுக்கோ, கிறிஸ்தவன் மாறுனு ஒரு இடத்துலையுமே சொல்லலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து காரணத்தை கிறிஸ்தவனே இல்லை. முதலாவது பார்க்குறாரு, அவங்களுக்கு உணவு கொடுக்குறார். ரெண்டாவது எஜுகேஷன் கொடுக்குறார். இன்றைக்கி எஜுகேஷன் மறுக்கப்படுகிறது. அடுத்த வாரத்தில் சாப்டரில் பார்த்தீங்கன்னா அருளுரைகள் அழகாக எழுதியிருக்கார் அந்த குருவானவர். இன்றைக்கி எஜுகேஷன் எப்படி மறுக்கப்படுகிறது என்பதை பால் எலிசா ஒரு குருவானவர் எழுதியிருக்காங்க கருங்குழியிலிருந்து. ஆனால் இன்றைக்கி நாம் இந்த சமுதாயத்தில் அந்த மக்களுக்கு நாம் எப்படிப்பட்ட எஜுகேஷனை கொடுக்கிறோம்? அந்த காலத்திற்கு அந்த இடத்திற்கு ஏற்ற ஞானம், அதுதான் கர்த்தருக்கு பைபிள் ஞானத்தின் ஆரம்பம். அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்? லூக்கா 12:12, மத்தேயு 10:18, யோவான் 12:48, மோசேயிட்ட வாயோடு ஒட்டிக்கொள்ளணும். மக்களுக்கு என்ன சொல்லணும்? சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவர். அதை தான் இங்கே பவுலடிகள் அப்போஸ்தலர் 17 இந்த மக்களுக்கு என்ன பண்ண என்ன சொல்லணும் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. அறியப்படாத தேவன். ஒருவேளை நம்ம போய் அவங்கள குறை சொல்லுவோம், ஆனால் அவர் அங்கே குறை சொன்னால் அடி வாங்குவார். பெரிய கூட்டம், அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், சமாளிக்கிறார். பாருங்க, டு அன் அன்னோன் காட், நீங்கள் அறியவே இல்லை அந்த தேவன். அங்கே எழுதியிருக்கீங்க அந்த தேவன் யாருன்னா, அந்த அப்போஸ்தலர் 17:24 சொல்கிறாரு, உலகத்தையும் அதுவுள்ள யாவற்றையும் உண்டாக்கினார். எவ்வளோ பெரிய காஸ்பல் பாருங்க. நீ உருவாக்குறப்பாரு, கடந்த நாளில் இந்த கடந்த நாளில் ஒரு பண்டிகை கொண்டாடாமல் போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
அதை பற்றி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு பிராமணர் பேசுகிறார், அது எப்படிப்பட்டது, அதை போய் வாங்கிட்டு வர, தூக்கி போடுற, கடலில் போடுற, அது உனக்கு வேலை செய்யாதுன்னு சொல்கிறார். அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு, ஈட்டியால் குத்தாமல் குத்துறார். அவர் சொல்கிறாரு, த காட் ஹூ மேட் த வேர்ல்ட் அண்ட் எவ்ரி திங், அவரே எல்லாவற்றையும் உருவாக்கினார். அதுதான் காஸ்பல். நம்ம காஸ்பல் என்ன சொல்கிறோம், அது பேசாது, நடக்க. நம்ம ஏன் சொல்லணும்? அவங்க பக்தியை பார்த்தா நம்ம பக்தி குறைவு. அவங்க அந்த பக்தி வைராக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம எல்லாமே செய்வாங்க, உப்பு கூட தொட மாட்டாங்க, வாயில் வச்சு பார்க்க மாட்டாங்க. நம்மகிட்ட அந்தளவுக்கு பக்தி இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், அறியப்படாத தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 24, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. ஈசிஐ பிஷப் பேசுகிறா சொல்வார், எங்கனாலும் கோயில் கட்டுவோம்வார், எல்லாம் ஆண்டவர் தின்பார். அப்படியே தட்டு, எங்கனாலும் கோயில் கட்டிக்கோ, ஒன்றுக்கு வந்து ஒன்றும் பெர்மிஷனை வாங்காதம்பார், எல்லாம் ஆண்டவர் தின்பார். அதுதான் அங்கே போல வானத்திற்கு பூமிக்கு ஆண்டவர். அது சொல்லிட்டு வந்துட்டு அந்த கடைசி பகுதியில் சொல்ல, நீ மனம் திரும்பு. அவருடைய தாட் என்னன்னா, அப்போ சிலர் 17:30 ரிப்பன்ட் டு த லார்ட், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஒருவேளை நீங்கள் நானும் மனம் திரும்புகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் ஒரு அற்புதத்தை பெற்றிருக்கிறோம். அற்புதத்தை பெற்றோன்னே ஞானஸ்தானம் வாங்குங்கிறோம். கல்யாணம்னு குருவானத்தை போய் பேண்ட்ஸ் ஐயா மகனுக்கு கல்யாணம்னா ஃபஸ்ட்டு குருவானவர் கேட்குற கேள்வி, உங்கள் பிள்ளை பேப்டிஸ்டை வாங்கிட்டாங்களா, ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்களா, அடுத்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்களா, இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கா, கவுன்சிலிங் வாங்கிட்டாங்களா. இந்த மூணு சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு பேராயத்தில் கல்யாணம் பண்ணலை, 10 சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க இந்த மூணு சர்டிஃபிகேட் இல்லாமல். ஆனால் உன் மகன் மனம் திரும்பிட்டானா, உன் பொண்ணு மனம் திரும்பிட்டாளா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா, சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்காருன்னா, இன்றைக்கி அப்படிப்பட்ட கேள்வி குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவன் திருப்பி அப்படி டக்குன்னு கேட்டுருவான். ஏன்னா ஒரு ஞானஸ்தானம் வந்து ஒரு ஐயர் கொடுத்தார், கொடுத்துட்டு அந்த ஞானஸ்தானம் குறைஞ்சிடும், ஒயிட் ட்ரெஸ் போட்டு ப்ளஸ் பண்ண ஐயர்கிட்ட வந்தாங்க சிலுவை போடும்னு. சிலுவை போடுறப்போ ஐயர் கேட்டார், எப்பா நீ ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், இனிமேல் தப்பு தண்டா பண்ணாத, இப்படிலாம் இருந்தார். அப்போ அவன் கேட்டான், அந்த காணிக்கைன்றாங்களே அவங்களாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்களாங்கிறான். காணிக்கை யார் வாங்கினோன்னா கமிட்டியில் இருக்கிறவங்க. கமிட்டியில் வரணுன்னா 3 அவருக்கு கம்பெனின்னு வாங்கியிருக்கணும், 3 கம்பெனின்னு வாங்கினா ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கணும், கன்ஃபர்மேஷன் வாங்கினா ஞானஸ்தானம் வாங்கியிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் கேட்டான். ஏன்னா அவங்களாம் அவ்வளோ தப்பு பண்ணுறாங்களே, இன்னையும் மட்டும் சொல்கிறீங்களே என்ன. ஒரு குருவானவர் எங்களுடைய திருச்சபையில், இந்த திருச்சபையில் சொன்னார் இந்த சம்பவத்தை, நடந்த சம்பவம். ஒருவேளை இந்த பல் சமுதாய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இந்த மல்டிஃபைட் சொசைட்டி, நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். எசேக்கியேல் 18:9 சொல்லுது, என் கட்டளையின்படி நடந்து நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பாயானால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் நீதிமான். அதுதான் திருமணத்தில் வாசிக்கிறாங்க, 128:1, கர்த்தருக்கு பயந்தவர்கள் நடக்கிறேனே அவன் பாக்கியவான். அதான் உபாகம் 28:1 சொல்கிறாங்க, நான் உனக்கு விதிக்கிற கட்டைகளை கருத்தாய் கை கொள்வாயானால். நாம் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம், மற்றவருக்கு சாட்சியுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட நம்மை நாம் சிந்தித்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள் காலையிலப்பா, August 30 தகப்பனே, உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உண்மையாக மனம் திரும்பின மக்களாய் மட்டுமல்ல, உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற மக்களாய் மாறப்பா. சங்கீதம் 67:1-2 சொல்கிறோமா, ரட்சணியப்பு, அந்த சால்வேஷன், அந்த மீட்பை நாங்கள் பிறருக்கு கொடுக்கிற மக்களாய் நீர் எங்களுக்கு மாற்றித்தாங்கப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதிங்க, விசேஷமாய் எங்களுடைய திருச்சபை மக்களை ஆசிர்வதிங்க, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை மாடரேட்டர் பிஷப்ஸ், விசேஷமாக தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராய பிஷப், அவரோடு இணைந்து பணி செய்யும் விபி, செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஒவ்வொரு துறையின் டைரக்டர்ஸ், எங்களுடைய திருச்சபையின் 1000 குடும்பங்கள், கேட்டகிஸ்ட் குடும்பங்களை எமது கரத்தில் தருகிறோம். எங்களுடைய திருச்சபை செயலர் பொருளர் குடும்பங்களை எமது கரத்தில் தருகிறோம் தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்கள், நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிரசன்ன வழிநேரத்தில் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே, ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால் ஆம். திருச்சபைக்கான அறிவிப்புகள்.
அன்புக்குரியவரே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இறைவன் திருப்பெயரினால் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த கடுமையான இந்த நோய் தொற்றின் காலங்களிலே இறைவன் நம்மை பாதுகாத்து வருகின்றார். இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அநேகர் நம்முடைய மாதாந்திர காணிக்கைகளை கொடுக்க நாம் முயற்சிகளை செய்கின்றோம். திருச்சபையாராக நீங்கள் உங்களுடைய சபை ஊழியர்களை சந்தித்து சந்தா உரைகளை நீங்கள் பெற்று அந்த காணிக்கைகளை கொடுக்க உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நோய் தொற்றிலிருந்து அனைவரும் விடுபெற இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக மீண்டுமாக அவருடைய ஆலயத்தில் அமர்ந்து அவரை வழிபடுவதற்கான வாய்ப்புகளை இறைவன் விரைவிலே நமக்கு தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். திருமண அறிக்கை. தெனிந்த திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரும் நேதாஜி நகர் கிருஷ்ணநாதர் ஆலயத்தை சார்ந்த அருள் திரு டி சவுந்தர பாண்டியன், திருமதி ராஜபூபதி எலிசபெத் என்பவர்களுடைய மகன் டாக்டர் எஸ் ஆல்ரின் ஷாலோம் என்பவருக்கும், தெனிந்த திருச்சபை தூத்துக்குடி நாசரத் பேராயம் கிறிஸ்டியான் நகரும் உடையன்குடி குருசேகரும் தூய மார்க்கு ஆலயத்தை சார்ந்த திரு டி டிட்டோ ராஜ்குமார், திருமதி பிரேமா டிட்டோ என்பவரின் மகள் டாக்டர் லின்சி கிறிஸ்டல் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அதை குருசேகர் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ராஜா நீர் எங்களை கரம்பிடித்து நடத்தி இந்த 30ஆம் தேதி வரை கரம்பிடித்து நடத்தி வந்திருக்கிறீர். எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். எங்கள் சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறீர். ஆரோக்கியத்தோடு இந்த நாளிலே நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்து இந்த காணொலி வழியாக நடைபெறுகின்ற வழிபாட்டிலே பங்கேற்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கும்படி வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, பல் சமய சூழலில் உம்மை நாங்கள் எப்படி அறிவிப்பது என்று சொல்லி நாகமானுக்கு அறிவித்த சமாரிய சிறுமியைப் போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர். நாகமான் அந்த சிறுமியிடம் கேட்ட அந்த வார்த்தையின்படி சுகத்தை பெற்றுக்கொண்டதைப் போல ஆண்டவரே, இந்த வாழுகின்ற இந்த பல் சமய சூழலில் நாங்கள் உம்மை அறிவிக்கின்ற பொழுது, உம்முடைய நாமத்தை அறிவிக்கின்ற பொழுது, உம்முடைய நாமத்தினாலே அநேகர் சுகம் பெறும்படியாக நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன், கர்த்தாவே, அந்நிய தெய்வ வழிபாட்டிலே பங்கேற்கின்ற பொழுது அறியாமல் இருக்கின்ற கடவுளை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அறியாத மக்களுக்கு ஆண்டவரே, உம்மை அறிவிக்கின்ற கருவிகளாக கர்த்தரங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். கடுகு விதை சிறியது, ஆனாலும் வளர்ந்து பெறுகின்ற பொழுது அதிலே அநேக பறவைகள் வந்து தஞ்சமடைவதைப் போல உம்மிலே நாங்கள் தஞ்சமடைய ஆண்டவர் எங்களுக்கு கிருபி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, இல்லங்களிலே இருக்கின்ற திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நேதாஜி நகர் கிறிஸ்துநாதர் ஆலய உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ராஜா சண்முக நகர் மீட்பரேச ஆலய உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கார்கில் நகர் ஜூபிலி ஆலய அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மாத்தூர் அற்புதர இயேசு ஆலயத்தினுடைய அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையில பங்கேற்கின்ற பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் அருளும்படியாக ஜெபிக்கின்றோம். 8 மாதங்களாக கரம்பிடித்து நடத்தின கர்த்தர் 9வது மாதத்தில் பிரவேசிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கின்ற அனுபவத்தில் கடந்து செல்ல கர்த்தர் நீர் அவர்களை
கரம்பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் முதலாவது திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட அன்பானுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். டாக்டர் ஆல்ரின் ஷாலோம் அவர்களுக்காக, டாக்டர் லின்சே கிறிஸ்டல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த நாளில இந்த முதலாவது திருமண அறிக்கை வாசிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டிய கிருபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக பெற்றோர் எடுத்த முயற்சிகளில நீர் அவர்களை வழிநடத்தி இருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளின் வாழ்வு கட்டப்படுவதற்காக அவர்கள் உம்மை நோக்கி பார்த்த பொழுது உம்முடைய வேத வசனங்களின்படி நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் துவங்கி திருமணம் நடைபெறுகின்ற நாள் வரை ஆண்டவரே இவர்கள் இருவரையும் கர்த்தர் பிரத்யேகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம், திருமணத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராமே உம்முடைய பிள்ளைகளையும் நடைபெற இருக்கின்ற எல்லா விதமான நிகழ்வுகளிலேயும் நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருள் திரு சௌந்தர பாண்டியன் அவர்கள், திருமதி ராஜபூபதி எலிசபெத் சௌந்தர பாண்டியன் அவர்கள் தன்னுடைய மகன் வாழ்வுக்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரமிருந்து நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே டிஎஸ் குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மறைந்த பெரியவர் செவாலியர் டாக்டர் கோயில் பிள்ளை அவருடைய நினைவு நாளை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். இந்த திருச்சபைக்கு, இந்த குருசேகரத்துக்கு, இந்த குருசேகரத்தில் அங்கமாக இருக்கின்ற பல திருச்சபைகளுக்கு அவர்கள் செய்த சேவையை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். ஆண்டவரே அவருடைய ஆன்மா உடைய சமூகத்தில் வந்திருக்கிறது என்ற விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அவர் நாளை அனுசரிக்க நினைவு கூற ஆண்டவரை திருவை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த குருசேகரத்திலே பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு ஆயர் பெருமக்கள், அருள் திரு சாமியல் புனிதராஜ் அவர்களுக்காக, அருள் திரு பெல்ஷியா ரூத் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் வழியாக இந்த குருசேகரத்தின் இறை மக்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற எல்லா விதமான ஆசீர்வாதமான வழிநடத்துதலுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை இந்த குருசேகரத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்துவீராக. நீர் ஆண்டவரே அவர்களை இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு உம்முடைய ஆத்தும மன்னாவை அறிவிக்கின்ற கருவிகளாக கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாரெல்லாம் இந்த வழிபாட்டில இந்த யூடியூப் வழியாக பங்கேற்கின்றார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். பங்கேற்க முடியாத நிலையில இருக்கின்ற மக்களுக்கும் இந்த ஆலயத்திலிருந்து உடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த திருச்சபையினுடைய கேட்டகிஸ்ட் பீட்டரையா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உலகமே அச்சுறுத்தப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸ் என்ற தொற்று நோய்க்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ பாதிக்கப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வதை போல 107 சங்கீதம் 20 வசனத்தின்படி சுவாமி இந்த பிள்ளைகளை கிருபையாய் நீர் நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தொட்டு உடைய காயப்பட்ட கரத்தை கொண்டு உடைய குணமாக்கும் தழும்புகளினாலே கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளின் வழிபாட்டிலே பங்கேற்ற ஆயர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே எங்களை உடைய கிருபையினாலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வதை போல நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்ற வேத வசனத்தின்படி இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில இந்த கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கி கர்த்தர் நீர் நடத்தும்படியாக சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி விசேஷமாக இந்த கொரோனா என்ற தொற்று நோய் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற சக பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த பணியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை இருபால் அன்பர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர், சுகாதாரத்துறையினர் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் என்று கருதப்படுகின்ற தூய்மை பணியாளர்கள் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர்
நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கர்த்தர் கிருபையாய் நீர் அருளும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நீரே எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கிருபையாய் பாதுகாத்து இந்த மாதத்தை நாங்கள் நிறைவு செய்து 9வது மாதம் செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களை நடத்தி நீர் பாதுகாத்திருந்தபடியாக வேண்டிக் கொள்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நிறைவான சந்தோஷத்துக்கும் சமாதானத்திற்கும் நம் அனைவரையும் விசேஷமாக இந்த நாளிலே முதலாம் திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட அன்பான பிள்ளைகள் டாக்டர் ஆல்டின் டாக்டர் லின்சி அவர்களையும் ஒப்பு வைக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ந்திருந்த நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் இருப்பாராக. இல்லங்களிலேயே சமாதானத்தோடு தரித்திருப்போம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். Thank you.